ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு சி யூ அகைன். இன்னும் ரெண்டு மூணு நாளாக லாக்டவுன் போட போகிறதா இருக்காங்க. பி சேஃப், மாஸ்க் போட்டுட்டு இருங்க. அவசியம் நான் மட்டும் வெளியில் போங்க, மற்றபடி அன்னெசரியாக வெளியில் போகாதீங்க. அது நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு அன்சால்வ்டு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஷிக் ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது ஆக்சுவலாக ஒரு 2005 தி அமிட்வில் ஹாரர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்துட்டு ஜே ஆன்சன் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அந்த படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரிவ்யூ இல்லை, ரிவ்யூ பண்ணுறதுக்கு நமக்குன்னா அப்படி இல்லை. ஆனால் இந்த படம் நடந்தது உண்மை. அதாவது அமெரிக்காவில் வந்துட்டு நியூயார்க்லேருந்து ஒரு 30 மைல் தள்ளி அமிட்வில் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் வந்து ஒரு அழகான வீடு. ஆக்சுவலாக அதை வீடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பங்களானே சொல்லலாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாத், சன்ரூமு, டெக்னாலஜி, பேக் ஸ்டூடியோ, போட் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல், இப்படி வந்துட்டு அங்கே எல்லா வசதியும் இருந்ததுனால அதை வீடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பங்களானே சொல்லலாங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருந்துச்சு. அப்படி 1974 டிஃபோ அப்படின்ற ஒரு ஃபேமிலி தாங்க அந்த வீடை வாங்கி அங்கே ஸ்டே பண்ணாங்க. டிஃபோ, அவரோட மனைவி, அவருக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. அவங்க அந்த வீட்டை வாங்கிட்டு நல்லபடியாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நாள் திடீர்னு காலையில், அதாவது மிட்நைட், 3:15, அதாவது 3:15, அவரோட பையன் டிஃபோவோட 23 பையன் ரெனால்ட், அவர் பேர் வந்து ரெனால்ட், ஒரு 35 mg கன்னு எடுத்துகிட்டு காலையில் ஒரு 3:15 அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கொன்றுடுறாரு, சுட்டு கொண்டுடுறாரு. அவரோட அப்பா, அவங்களோட அம்மா, மீதி இருக்கிற 4 பிள்ளைங்களையும் சேர்த்து மொத்தம் 6 எல்லாத்தையும் கொன்னதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ்க்கு தெரிஞ்சு இங்கே வராங்க, இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணும்போது அந்த ரெனால்டுன்ற பையன் சொல்கிறாரு, இதை நான் பண்ணலை, என்னை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணாங்க, என்னை யாரோ இப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ போலீஸ் வந்துட்டு எல்லாரும் கொலை பண்ணிவிட்டு தப்பிக்கிறதுக்கு சொல்கிற பதில் தானே இது அப்படின்ற மாதிரி அதை விட்டுறாங்க. 6 நடந்ததுனால அந்த வீட்டை வாங்கிறதுக்கு அதுக்கப்புறம் யாருமே வரல. கிட்டத்தட்ட 6 அப்பா, அம்மா, அவரை கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து 6 அதுக்கப்புறம் அந்த ரெனால்டுங்கிறவருக்கு, அவர் 23 இல்லையா, அவருக்கு 6 தண்டனை கிடச்சிச்சு. 6 தண்டனை கிடச்சி இப்போயும் ஸ்டில் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு ஜெயிலில் தான் அவர் இருக்கார். ஸ்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த வீடு பழசாயிடுச்சு, ஒரு பராமரிப்பே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடு விற்பனைக்கு வந்துச்சு. அந்த வீட்டை ஜார்ஜ் லட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வாங்குறார். அந்த ஜார்ஜ் லட்ஸுங்கிறவர் கிட்டத்தட்ட $80,000 அமெரிக்கன் டாலர், அதாவது அந்த அவ்வளோ பெரிய பங்களாங்க அது. 80,000 அமெரிக்கன் டாலருங்கிறதுலாம் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் ரூமர்ஸ், ஆல்ரெடி அங்கே 6 நடந்திருக்கு,
எல்லாரும் பேசுறது தானே, அதனால அந்த வீட்டை வாங்கறதுக்கு யாருமே வரல. ஜார்ஜ் லட்ஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த வீட்டை வாங்குறாரு. அவருக்கு அவர் அவரோட மனைவி ரெண்டு குழந்தைங்க. இப்படி அந்த அவங்க வீடை வாங்கிட்டு ஓகே நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலையில் ஒரு பங்களா வாங்கிட்டோம்ன்ற மாதிரி அவர் ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டில் சில சின்ன சின்ன அமானுஷ்யங்கள்லாம் நடக்குது. சம்திங் ராங் அப்படின்ற, அதாவது அப்னார்மலான விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதை ஜார்ஜ் உணர்றாரு. ஆனாலும் அவருக்கு அது ஓகே ஏதோ நம்ம பிரம்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதே திங்கிங் இருக்குது. எப்படின்னா நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியும். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் செவுத்துலேருந்து பிசு பிசுப்பு தன்மையாக சம்திங், அதுக்கு பேர் என்னன்னு தெரியலை, ஏதோ ஒன்று வெளியாகுது. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைங்க, இட்ஸ் நாட் அ ஃபில். இதை பார்த்த ஜார்ஜுக்கு, ஜார்ஜ் லட்ஸ்ன்றவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இதை கண்காணிச்சுட்டு இருக்கும்போதே ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்குறாரு. வெளியில் நின்றுட்டு இருந்த குதிரை, மாடு, பன்றி இது மூணுமே அவர் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நொடி குதிரையாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், அதோட கண்கள் எல்லாமே ரெட் கலரில் இருந்திருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன ஜார்ஜ் உடனே வீட்டிலேருந்து வெளியில் வந்து இவர் வீடை பார்க்குறாரு. ஆனால் அந்த மாதிரியான எதுவுமே இவர் கண்ணுக்கு தெரியல. சரி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இதே குழப்பத்தோட போய் படுக்கிறாரு. படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை யாரோ எழுப்புறாங்க, தட்டி எழுப்புறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாரு, யாருமே இல்லை. திரும்பி மனைவியை பார்க்குறாரு, மனைவி மேலே அந்தரத்தில் மிதக்கிறாங்க. நான் சொல்கிறது உண்மைங்க, இட்ஸ் நாட் அ ஃபில்ம், இது உண்மையாக நடந்தது. நடந்ததை தான் படமாக எடுத்திருக்காங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு. அப்போது அதை பார்த்து மிரண்டு போன ஜார்ஜ் பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டார். யாருக்கு தாங்க இருக்காது, தன் மனைவி திடீர்னு வந்து இப்படி அந்தரத்தில் மிதக்கிறாங்கும்போது அவர் பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டார். இது மாதிரியான சம்பவங்கள் ஒன்று ஒன்றா அவங்க வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது வரைக்கும் அவர் ஒரு மனைவியை எந்த கேள்வியும் கேட்கல. ஒரு நாள் ரொம்ப பயந்து போனார் ஜார்ஜ். ஜார்ஜ் லட்ஸுங்கிறவர் மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நடந்தது உனக்கு தெரியுமா? அவங்க மனைவி ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக, இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியலையே, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் மேலெலாம் இல்லையே, கீழெலாம் இல்லையே, ஏன் என்னை பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஜார்ஜ் என்ன செய்கிறாரு, உடனே சரி இதுக்கு ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு பாதிரியார் அழைச்சிட்டு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச்சுக்கு போகிறாரு. எல்லா நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் சொல்லி சொல்கிறாங்க. ஓகே அந்த மனசு இருந்து திருப்தியோட வீடு திரும்புகிறாரு. மறுநாள் வந்துட்டு அந்த பாதிரியார்கள் அந்த ப்ரேயர் பண்ணும்போது இந்த வீட்டில் செய்வாங்க இல்லையா, அந்த ப்ரேயர் செய்யும்போது கெட் அவுட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப கோபமாக வேகமாக எல்லார் காதுலையும் விழுது. இதை கேட்ட எல்லாருமே பயந்து நடுங்கி ஓடிட்டாங்க. ஜார்ஜுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிடுச்சு. இப்படி ஒருத்தர் வீட்டை வாங்கினாருன்ற மாதிரியும் அவங்க மனைவி அந்தரத்தில் இருந்த மாதிரியும் எல்லா விலங்குகளும் அவங்க வீட்டை பார்த்து மிரண்டு போனதாகவும் ப்ரேயர் பண்ணும்போது கெட் அவுட்னு சொன்ன அந்த வார்த்தையாக இருக்கட்டும், இப்படி எல்லா நாளும் ஐ மீன் சொசைட்டி ஃபுல்லாகவே ஊர் ஃபுல்லாகவே பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவ ஆரம்பித்தோன்னே இதை தாங்க முடியாத ஜார்ஜ்
அவங்க குழந்தைகளும் 28வது நாள் அந்த ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்கல்ல, கெட் அவுட்னு சொன்னாங்க அந்த வார்த்தை கேட்டுச்சு இல்லையா, அதுலேருந்து 28வது நாள் அந்த வீட்டை அவங்க காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் என்ன சொன்னச்சுனாக்கா, ஜார்ஜ் வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரியும் அவருக்கு ஏதோ நிறைய கடன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இந்த கேம் ப்ளே பண்ணி இந்த வீடை சேல் பண்ணி அதிக விலைக்கு சேல் பண்ணி இதை புக் மாதிரி ஏதாவது அந்த சொல்லுவாங்க இல்லையா காப்பிரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக யாராவது புக் எழுதுவாங்க அதை நம்ம காப்பிரைட்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரியான சில ரூமர்ஸ்லாம் ஊரில் பேசப்பட்டுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அரசாங்கமும் எஃபிபியாக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் இந்த கேஸை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்து இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு விசாரித்து பார்க்கும்போது நிறையா என்னென்னமோ செஞ்சுருக்காங்க, ஆனால் இவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜார்ஜும் அவங்க மனைவி கேத்தியும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் டேனியல் அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் அவங்கள்ட்ட கொடுத்த பார்க்கும் மூலம் அந்த 28 நாள் அந்த பேய் வீட்டில் இருந்த அனுபவங்கள் எங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அது நரகத்தை விட நரகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டேனியல், ஜார்ஜ் பையன், ஜார்ஜ் ஹட்சன் பையனோட டேனியல். இதுக்கு இடையில் ஜார்ஜ் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக நிறையா குரூப்ஸ் அழைச்சிட்டு வந்து போயிட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு குரூப் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கார். இவங்க வீட்டிலேருந்து மேலே ஏறும்போது 2வது மாடியில் ஒரு பையன் கண்ணு வெள்ளையாக நின்றுட்டு இருந்திருக்கான். இதை டேனியல் இந்த சந்தேகப்பட்டு எஃபிஐ அந்த ஃபோட்டோவை டேனியல்கிட்ட காட்டும்பொழுது டேனியல் சொல்கிறான், அந்த மாதிரி இங்கே எந்த பயணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது 1976. இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணப்பட்டது 1979. அப்போது டேனியல் சொல்கிறான், நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எந்த பயணம் இல்லை, அந்த மாதிரி எந்த பயணம் வந்துட்டு போனது இல்லைன்னு சொல்லிட்டு. 1976 இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே 1975 டிஃபோ ஃபஸ்ட் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க இல்லையா, அவரோட ஒரு பையன்தான் ஜான் டிஃபோ, அந்த பையன்தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் பேசப்படுறாங்க. ஃபோட்டோ எடுத்தது 1976 ஜான் டிஃபோ, அந்த பையன் இறந்தது 1975, அதாவது ஒரு வருஷத்துக்கும் முன்னாடி. எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வீடு 5 பேர் 6 பேர்னு கை மாறி போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக அந்த வீடு 600,000 அதாவது 6 lakh அமெரிக்கன் டாலருக்கு விற்கப்பட்டுச்சு. அந்த கடைசியாக வாங்கினவர் அதை 8 lakhs விற்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார், ஆனால் விற்க முடியல. 6 lakhs அந்த வீடை வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆணுச்சு. இந்த விஷயத்தை கேட்ட ஜே ஆன்சன், அதாவது இந்த தி அமிட்வில் ஹாரர் அப்படின்னு படம் எடுத்தார் இல்லையா, அவர் 1977 இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதை நேரில் போய் விசாரிக்கிறாரு. யார்கிட்ட? டேனியல்கிட்ட. விசாரித்து நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை அவர் ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் படம் எடுக்கலை, இந்த புக்கை ஜே ஆன்சன்கிறவர் தி அமிட்வில் ஹாரர் அப்படின்ற டைட்டிலில், ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் தான் அமிட்வில், ஸோ தி அமிட்வில் ஹாரர் அப்படின்ற புக்காக எழுதி வெளியிடுறாரு. வெளியிடும் போது பயங்கர சேல், தாறுமாறான சேல், எல்லோரும் தேடி பிடிச்சி படித்தாங்க, தேடி பிடிச்சி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 1979 இந்த படம் இந்த புக்கு படமாக எடுக்கப்பட்டுச்சு. அப்போது
இந்த கதை, இந்த உண்மை சம்பவம், இது நடந்தது ஒரு படமாக எடுக்கணும்னா இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, படத்தில் வர காட்சிகளை விட நேரில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் சரி, அந்த வீட்டில் வாழ்ந்த டேனியலும் சரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1979 ஒரு படம் வந்துச்சு, திருப்பி அதே படம் 2005 ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. அமித் வில் ஹாரர், அமித் வில் டெரர், அமித் வில் ஹோம், இப்படி இந்த மாதிரியான ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதே கதையை பேஸ்ட் ஆன் திஸ் ட்ரூ ஸ்டோரி, இந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு கிட்டத்தட்ட 18 படம் வந்திருக்கு ஹாலிவுட்டில். நம்ம ஹாலிவுட்டில் எவ்வளோ படம் பார்த்துருக்கலாம், பேய் படம் பார்த்துருக்கலாம், நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் ரொம்ப ரொம்ப கொடுமையான்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் அங்கே வாழ்ந்த டேனியலும் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் இந்த படமும் சரி இந்த புக்கும் சரி பயங்கரமான ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாருமே தங்கலைன்னு சொல்கிறாங்க, அப்படியே அந்த வீடை வாங்கி அங்கே யார் வந்தாலும் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறதில்ல, வீடை ஸ்டே பண்ணிட்டு போய்ட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த அமித்வில் ஹாரர், அந்த அமித்வில் ஊரில், அந்த வீட்டில், அந்த பங்களாவில் என்ன தான் நடந்துச்சு? அந்த ரெனால்டு டிஃபோ அப்படின்றவரோட பையன் ரெனால்டு ஏன் எல்லாத்தையும் சுட்டு கொண்டான், என்ன காரணம்? அதுக்கப்புறம் 1976 அந்த டிஃபோன்ற பையனோட பையன் ஏன் அந்த மாடிப்படியில் நின்னான், அது உண்மையாக குழந்தையா இல்லை பேயா? இன்னே வரைக்கும் இந்த கேஸை யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. அந்த ரெனால்டுன்றவரும் இன்னை வரைக்கும் நியூயார்க்கில் ஒரு ஜெயிலில் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸும் சரி, இந்த ஸ்டோரியும் சரி, இந்த ஃபில்மும் சரி, போய் பாருங்கள். நான் பார்த்துட்டேன், ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது படம், ரியலி ஹாரர். ஆக்சுவலாக 2005 வந்ததுனால இன்றைக்கி நம்ம 2021 இருக்கோம், அதை விட டெக்னாலஜியாகவும் விஎஃப்எக்ஸ்லேயாகவும் சூப்பர் சூப்பராக வந்துருச்சு. இருந்தாலும் இந்த கதை, இந்த உண்மை சம்பவத்தை நான் படித்ததுனால அந்த படம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. நீங்களே போய் பாருங்கள். இப்போ வரைக்கும் ரெனால்டு ஏன் அவங்க எல்லாத்தையும் கொன்னா தெரியல, மர்மமாக தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஷிக் ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பாய்.